شرقت نفسي بنور من فؤادي حينما رددت يا رب العباد. السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله والحمد لله والصلاة والسلام على سيد رسول الله وعلى آله وصحبه الفائزين برضا الله أما بعد. قال الله سبحانه وتعالى في القرآن المجيد يا أيها النبي إنا أرسلناك شاهدا ومبشرا ونذيرا. صدق الله العلي العظيم. എല്ലാമല്ല അള്ളാഹുവിന്റെ തിരുപ്പേരെ കൊണ്ട് ഉയർന്ന സ്വലാത്തും സലാമും അർമൈ നായകം സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം അവർകൾ മീത് എന്നെന്നും നിന്ന് നിലവട്ടും. ഉലകത്തിൽ വാഴക്കൂടിയ അനൈത്ത് മുഅ്മിൻകൾ മുഅ്മിനാത്തുകളുടെ അനൈവരുടെയ തുൻപം തുയരത്തെയും ഇന്ന് മജ്ലിസിനുടിയ പൊരുട്ടാൽ അള്ളാഹു തആല ഇല്ലാമലാക്കി മികം കുറിപ്പാക ഇന്ന് ഭൂമിയെ വിട്ടും അള്ളാഹു തആല തർപ്പോത് ഏർപ്പെട്ടുള്ള இந்த கொரோனா என்ற நோயினை அல்லாஹு தஆலா மஜ்லிஸின் பொருட்டால் அல்லாஹு தஆலா இல்லாமல் அக்கர் புரிவானாக. கண்ணியமானவர்களே, ஹபீபான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா புனிதமான குர்ஆன் ஷெரீஃபில் மிக தெளிவாக சூரத்துல் அஹ்சாபில் சொல்வதை நாம் பார்க்கலாம். யா அய்யுஹன் நபியு, ஓ நபியானவர்களே, நாயகமே, உங்களை நான் இந்த பூவுலகத்திற்கு அனுப்பியது ஷாஹிதாக, முபஷிராக, நதீராக. ஷாஹித் என்றால் சாட்சியாளர் என்பது பொருள். சாட்சி என்பது பார்த்ததற்கு மட்டும்தான் சாட்சியாக இருக்க முடியும். நபியுல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லும் போது அல்லாஹு தஆலா சாட்சியாளராக அனுப்பியிருக்கிறேன் என்று சொன்னால் எதற்கெல்லாம் சாட்சி? அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லும்போது தாலிக்கல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல்லில் முத்தகீன், குர்ஆனை அல்லாஹு தஆலா முத்தகீங்களுக்கு எவ்விதமான சந்தேகமும் இல்லாத நிலையிலாக இந்த குர்ஆன் நமக்கு தந்திருக்கிறான். அல்லதீன யுமினூன பில் கைபி என்று குர்ஆன் சொல்லித் தருகிறான். மறைவானவற்றைகளை, மறைந்த விஷயங்களை கொண்டு அவர்கள் ஈமான் கொள்ளுவார்கள். முஃமின்கள் மறைவானதை கொண்டு ஈமான் கொள்ளுவார்கள். நான் பார்த்தா மட்டும்தான் நம்புவேன் என்பதல்ல. சொர்க்கத்தை நாம் யாராவது பார்த்துருக்கிறோமா? கிடையாது. நரகத்தை பார்த்துருக்கிறோமா? கிடையாது. அதே மாதிரி சிராத் என்ற பாலத்தை பார்த்துருக்கிறோமா? இல்ல. மீசான் என்பதை பார்த்திருக்கிறோமா? இல்ல. ஆனா இதெல்லாம் நாம நம்புறோம் இல்லையா? அல்லதீன யுஃமினூன பில் கைபி, மறைவானவற்றை கொண்டு அவர்கள் ஈமான் கொள்வார்கள். அத்தகையவர்களுக்கு இந்த குர்ஆனில் எவ்விதமான சந்தேகம் கிடையாது. உண்மையில் குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொன்னது மறைவானவற்றைகள் கொண்டெல்லாம் நாம் நம்புகின்றோம். நரகம் இருக்கு, சொர்க்கம் இருக்கு, ஏன் அல்லாஹுவே இருக்கிறான் இல்லையா? இதெல்லாம் அல்லாஹு நாம் நேரடியா பார்த்ததில்லை. அப்ப பார்க்காத ஒன்றை நீங்க எப்படி நம்புவீங்க என்று ஒரு யுக்திவாதி, அதாவது தெய்வமே இல்லை, இறைவனே கிடையாது என்று சொல்லக்கூடியவர் வந்து நம்மிடத்தில் வாதிட்டால் நாம் என்ன சொல்லலாம்? நான் பார்க்கலனாலும் கூட பார்த்தவங்க சொல்லி இருக்கிறாங்க. அது யாரு? ஹபீபுனா வ சையிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்வாதிகுல் மஸ்தூக், அவர்களுடைய வாயிலிருந்து பொய் என்று தோன்றக்கூடிய ஒரு வார்த்தை கூட உருவானது கிடையாது. நபியுல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்காதது என்பது ஒண்ணுமே கிடையாது. ரசூலுல்லாஹ் பார்க்காததா இருக்கா? ஒண்ணுமே இல்ல. சொர்க்கம் இருக்கா? இருக்கு. யார் சாட்சி? ஹபீபுனா ரசூலுல்லாஹி. நரகம் இருக்கா? இருக்கு. யார் சாட்சி? ஹபீபுனா ரசூலுல்லாஹி. சிராத் என்ற பாலம் இருக்கிறதா? இருக்கு. யார் சாட்சி? ஹபீபுனா ரசூலுல்லாஹி. ஏ எல்லாமல்ல அல்லாஹு தஆலாவை நாம் பார்த்ததுன்றான் கேட்டா, இல்ல நான் பார்க்கல. இருந்தாலும் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா மீராஜினுடைய வேலையில அம்பும் வில்லும் எந்த அளவுக்கு நேருக்கு நேராக சந்தித்து கொண்டிருக்குமோ அதேபடி மிகவும் நெருக்கமாக அல்லாஹு தஆலாவை பார்த்தவர்கள் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி. ஆக நாம் நம்பக்கூடிய அனைத்து மறைவான விஷயங்களும் அதற்கெல்லாம் சாட்சியாளர் யார்?
நீங்கள் எதை கொண்டு எந்த ஒரு ஆதாரத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் நம்புகிறீர்கள் என்று கேட்டுவிட்டால் சொல்லலாம் எனது தலைவர் ஆருயிர் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள் பார்த்ததை எங்களிடத்தில் எத்தி வைத்தார்கள் அதை கொண்டு நாங்கள் நம்புகிறோம் அதற்கு தான் ஈமான் என்று சொல்லுவார்கள் ஈமான் என்றால் என்ன தஸ்தீக்கும் பிமா ஜா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் எதையெல்லாம் நம்மிடத்துல கொண்டு வந்து சேர்த்தாங்களோ எதையெல்லாம் நமக்கு சொல்லி தந்தாங்களோ அது அப்படியே மறு கேள்வி இல்லாமல் நம்புவதற்கு பேர் தான் ஈமான் அது உறுதியாக மனதில் ஆழ்மனதில் நாம் என்ன செய்யணும் எவ்விதமான சந்தேகம் இருக்காது இப்படி எல்லாம் இருக்கலாமா இப்படி எல்லாம் இருக்கலாம் சந்தேகமே இல்லை ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாக்கா ஆமன்னா செல்லம்னா நாங்க அதை கொண்டு நம்பினோம் நாம் அதை ஏற்றுக்கொண்டோம் என்பதாகத்தான் ஒரு முஃமினான மனிதனுடைய அந்த ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும் அதுல நாம இன்னொரு சந்தேகத்தை புறப்படுத்தி இன்றைய காலகட்டத்தில் பழைய நபர்கள் சொல்லுவார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே கேள்வி கேட்கும் நிலையிலாக பலரும் பலவிதமான சந்தேகங்களை எழுப்பி கொண்டிருப்பார்கள் அல்லாஹ் அத்தகையவர்களை விட்டு நம்மை பாதுகாத்திருவானாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நோய் நிவாரணியை தேடிக்கொண்டு பல சஹாபாக்களும் சென்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த புனிதமான எச்சிலை கொண்டு ஷிஃபாவை பெற்றவர்கள் எத்தனை எத்தனை சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறும் தடவியவுடன் அந்த காயமெல்லாம் மறைந்தது எத்தனை எத்தனை நிகழ்வுகள் இப்படி எக்கச்சக்கமாக நாம் சொல்லிக் கொண்டு போகலாம் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நமக்கு சாட்சியாளர் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நமக்கு எல்லா மறைவான நாம் எதையெல்லாம் நம்புகிறோமோ அதரையெல்லாம் பார்த்தவர்கள் தான் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய திருத்தூதருக்கு காண்பி அல்லது அல்லாஹ்வுடைய திருத்தூதர் பார்க்காதது என்பது ஒன்றுமே கிடையாது எல்லாம் அறியக்கூடியவர்கள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னி அன அலமுக்கும் பில்லாஹி வ அத்துகாக்கும் உங்களை விட மிகவும் அதிகமாக இறைவனை அறிந்தவன் நான் தான் உங்களை எல்லாவரையும் நான் தான் மிகப்பெரிய கல்விமான் என்று ரசூலுல்லாவை சொல்லியிருக்கிறாங்க இந்த கும் என்று சொல்லும் போது ஆதன் நபி முதல் இறுதி காலம் வரக்கூடிய எல்லாவரை விட மிகப்பெரிய ஞானமுடையவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு தஆலா அந்த நாயகத்துடைய புகழ் மாலைகளை அதிகம் அதிகம் பாடுவதற்கும் ரசூலுல்லாஹின் மீது அதிகமாக நேசம் வைப்பதற்கும் அந்த நாயகத்தை ஒரு முறையாவது மரணிப்பதற்கு முன்னதாக நாம் பார்ப்பதற்கு அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்து அருள்வானாக நாம் ஓதுகின்ற ஸலவாத்துக்களையும் சலாமுகளையும் மது இப்போது இதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய திருத்தூதருக்கு காண்பிப்பானாக அல்லாஹ்வுடைய திருத்தூதருக்கு நாம் ஓதுவதை எத்தி வைப்பானாக ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்